அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி இந்த 2020 எப்போ வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா 27/12/2020, அதாவது டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் வர்றதுனால அது வந்து மார்கழி 11, அதாவது சனிக்கிழமை விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழ் முறைப்படி அது சனிக்கிழமையாக வரும். அதாவது அதிகாலையில் 5:22 இந்த சனி பெயர்ச்சியானது நிகழ உள்ளது. தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வே இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியினால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளுடைய அமைப்பை பொறுத்தும் இதில் சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ராசிக்கு சனி பகவான் பார்த்தோம்னா 3ஆம் இடமான வலிமை ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானம், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக மாறுகிறது. இதுவரைக்கும் வலிமையாக இருந்த சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக வர்றது. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கோபங்கள் ஏற்படும். அதனால துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மை தரும். துலாம் ராசிக்கு சனியுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3/7 பார்க்கக்கூடியவர் சனி பகவான். 3ஆம் பார்வையாக ருணரோக சத்ருஸ்தானம் சொல்ற, அதாவது நோய் கடன் பகை அப்படிங்கிற இடத்த பார்க்கிறார். அதனால உடல் ரீதியான நோய்கள் கடன் பகை யாரோடது சண்டை போடுறது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அது குறிப்பாக நெருங்கிய உறவினர்களோட பேசுவதோ பழகுவதையோ தவிர்த்து கொள்வது நன்மையை தரும். அதனால யார்கிட்ட ரொம்ப பேசுறது பழகிறத குறைக்கணும். அடுத்து 7ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானம் சொல்ற 10ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதாவது தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். தொழிலை பார்க்கறதுனால தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றங்கள், இதுவரைக்கு தடையாக இருந்த விஷயங்களில் வெற்றிகள் பெறலாம். அதேபோல புதிய தொழில் தொடங்குவதற்கோ புதிய நபர்களை சந்திப்பதற்கோ உயர் பதவியில் உள்ளவர்களோட நட்பு பெறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பார்வையாக துலாம் ராசியவே பார்க்கிறார் சனி பகவான். துலாம் ராசியவே சனி பார்க்கறதுனால ஒரு சில முட்டுக்கட்டைகள் ஏற்படும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். வரும் நினச்சிட்டு இருந்த விஷயம் வராமல் போகலாம், தடைபடலாம். நம்பி இருப்போம் ஒருத்தர் உதவி பண்ணுவார் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை போகலாம், வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம். அதனால கட்டாயமான சேமிப்புகள் இது இருப்பது நல்லது. வீண் விரைய செலவுகள் ஏற்படும், ஏன்னா துலாம் ராசியை சனி பார்க்கறதுனால வீண் அலைச்சல், வீண் விரைய செலவுகள், வீண் உடல் பாதிப்புகள், நோய்கள் வரலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜீவனஸ்தானம் சொல்ற தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கும் வேலையில் அவங்களுக்கு இருந்த மந்தத்தன்மை விலகி வேலையில் முன்னேற்றம், உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு பெறுவாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காம இருந்த வேலை, இதுவரைக்கும் அவங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தா வெளிநாட்டுக்கோ அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களோ ட்ரை பண்ணிட்டு இருந்தா கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தை சமசப்தம பார்வைன்னு சொல்ற 7ஆம் பார்வையாக, அதாவது நேராக பார்க்கக்கூடிய பார்வை, ஜீவனம் சொல்ற தொழில்ஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி வேலை தேடுபவர்களுக்கும் சரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு. தொழிலில் மேன்மை, உயர்வு, முன்னேற்ற அமைப்புகள் ஏற்படும். அது தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய தன்மை இருக்கும். சின்னதாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது பெரிதாக விரிவுபடுத்துவதற்கோ, அதை ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் 2-3 தொழில்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து ஏற்படும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசி மாணவர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வீணான அவப்பெயர்கள், வீண் அலைச்சல்கள், உடல் ரீதியான நோய்கள், சத்து குறைபாடுகள், ஞாபக மறதிகள், கல்வி கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும், கல்வியில் மேன்மை பெறாமல் குழப்பங்கள் ஏற்படும். அதாவது நல்லா படிச்சுட்டே இருந்தாலுமே ஒரு சில குழப்பம் ஏற்படும். நல்லா படிச்சுட்டு தான் போனேன் சார், மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அதனால ரொம்ப பதட்டம் ஏற்படும், பதட்டம் கோபம் வரும். அது முடிஞ்ச அளவு பதட்டம் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இப்படி பதட்டம் கோபம் வரும்போது நம்ம உடலும் பாதிக்கும், மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படும். அதனால ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வீண் சண்டைகள், வீண் அவமானங்கள், வீண் வாக்குவாதங்கள், தீய வார்த்தைகள், திட்டுக்கள், சாப வார்த்தைகளை அவங்க கேட்கணுங்கிற அமைப்பு இருக்கு. அதனால யாரையும் நம்புவதோ, பெரிய அளவில் யார்ட்டையும் பேசுவதோ பழகுவதோ கூடாது. அப்படி யார்ட்டையாவது ரொம்ப பேசினாலோ பழகினாலோ அது ஆபத்தம் அமையும். அதனால துலாம் ராசி சேர்ந்த பெண்கள் பேச்சை ரொம்ப குறைத்து கொள்வது நன்மை. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும், தொழிலில் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும், யாரையும் நம்பி ஏதாவது பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ அது வராது. அதே போல விவசாயம் பண்ண அந்த பொருட்களை வித்துட்டு பணம் வரணும்னு காத்துட்டு இருந்தா அந்த பணம் வர்றதுக்கு தாமதமாகலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயங்களும் சரி, குடுக்கல் வாங்கினும் சரி கவனமாக இருக்கணும். எதிர்பாராத நஷ்டங்கள், நிலம் இடம் சம்பந்தமான விஷயங்களில் ஆபத்துகள் வரலாம். திடீர்னு ஏதாவது பயிர்கள் நம்ம போட்ட மாதிரி வராமல் போகலாம், எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் போகலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் அவங்கள வந்து அவமானப்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுடைய நல்ல விஷயங்களை வெளியே வந்து தீய விஷயங்களாக மாற்றுவதற்கோ, அவங்கள வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கோ தீய விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ செய்வாங்க. அதனால யாரோடைய பேச்சுக்களையும் கேட்காம துலாம் ராசிக்காரங்க சுய சிந்தனையோட தான் எடுத்த முடிவை சரியாக செய்ய வேண்டும். இன்னொருத்தருக்காண்டி அந்த எண்ணங்களை மாற்றுவதோ, இன்னொருத்தருக்காண்டி ஒரு சில விஷயங்களை மாற்றி பேசுவதோ, மாற்றி இறங்குவதோ, ஒரு அரசியலிருந்து இன்னொரு கட்சிகளுக்கு தாவுதலோ நன்மை தராது. அதனால யாரையும் பெரிதாக நம்பி எந்த ஒரு காரியங்களும் செய்யாமல் இருப்பதே நன்மை தரும். துலாம் ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வீணான ஏமாற்றங்கள், வீண் எனர்ஜி லாஸ் ஏற்படலாம். ஒரு விஷயத்த, சின்ன விஷயத்த ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எனர்ஜி லாஸ் ஆகலாம், அல்லது நஷ்டங்கள் ஏற்படலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது வீடு இடம் வாகனங்கள் வாங்கினாலோ ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், ஆனால் அந்த பணம் வேகமாக விரயமாகும். இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்குக்கு ஏற்ற ஊதியம் பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஆனால் அந்த பணத்தை வந்து வீணாக விரயம் பண்ணுவதற்கும், எதிர்பாராத வீண் விரய செலவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப சிக்கனமாக இருப்பது நன்மை தரும். துலாம் ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 4:30 to 6 வரை பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லப்படுற ஆகர்ஷண பைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லை அஷ்டமியில் போய் பைரவர் தரிசனம் பண்ணணும். இப்படி பைரவர் தரிசனம் பண்ணதுனால நமக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி இந்த சனி பகவானால் வர்ற பாதிப்புகள் நீங்கி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் வரக்கூடிய 4:30 to 6 ராகு காலத்தில் போய் பைரவர் வழிபாடு செய்வது நன்மை தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.